வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து 12வது நாள் ஜூஸ் வந்து என்ன ஜூஸ்னு வாங்க பாத்திரலாம். அது ஒரு மருத்துவ குணம் உள்ளது. வாங்க என்னன்னு பாத்திரலாம். பார்க்க போற ஜூஸ் பாகக்காய் ஜூஸ். அறுசுவைகளில் வந்து கசப்பு நம்ம எடுத்துக்கணும். அதில் வந்து இன்றைக்கி நம்ம பாவக்காய் ஜூஸ் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா கசப்பு வந்து இந்த ஒரு பாவக்காயை வந்து நம்ம 6 பேத்துக்கு ஜூஸ் எடுக்கலாம். ஏன்னா கசப்பை நம்ம வந்து அதிக அளவுலேயும் எடுத்துக்கூடாது. வாங்க இப்போ அதை அரிஞ்சு ஜூஸை எடுத்துகிட்டு அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்கிறதும் இப்போ பார்த்துடலாம். பொடியாக நறுக்கியாச்சு. இப்போ வந்து இதை தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் போட்டு ஊற வச்சு அப்புறம் எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். பாவக்காய் இப்போ 5 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது அழகாக பச்சையாக நுரைச்சி அரைச்சி வந்திருக்குது. இதில் வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து இப்போ நம்ம வடித்து எடுத்துக்கலாம். இதுவே ஒரு 4 பேருக்கு போதும். இதை வந்து நல்லா வடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், அதை நல்லா வடித்து எடுத்தாச்சு. நல்லா க்ரீன் கலரில் இருக்குது. இதுக்கு வந்து இந்துப்பு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். கூடவே அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சுட்டு குடிச்சுக்கலாம். இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த 12வது நாள் ஜூஸ் வந்து பகற்காய் ஜூஸில் வந்து நார் சத்து வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. தாது உப்புக்கள் வைட்டமின்கள் நிறைய இருக்குது. இந்த பகற்காய் ஜூஸில் வந்து நார் சத்து தாதுக்கள் வைட்டமின்கள் நிறைய இருக்குது. பீட்டா கொரோட்டின், வைட்டமின் ஏ, கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. கண் சம்மந்தமான நோய்களையெல்லாம் சரி பண்ணிடும். ரத்தத்தில் உள்ள அதிகப்படியான சர்க்கரை அளவை கூட இது குறைக்கும். பாகற்காயில் வந்து நிறையா முக்கியமான ஊட்டச்சத்துக்கள், இரும்பு சத்து, மெக்னீசியம், பொட்டாசியம், வைட்டமின் சி நிறைய இருக்குது. கால்சியம் நிறைய இருக்குது. காலையில் வெறும் வயிற்றில் இதை குடிக்கிறதுனால ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை வந்து இது குறைச்சிருங்க. அதே மாதிரி வெயிட்டு குறைக்கணுங்கிறவங்களும் பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களும் இதை குடிக்கலாம். ஹார்ட் ப்ராப்ளம் கூட இதில் சரியாகுது. கொலஸ்ட்ராலை வந்து குறைக்கிற சக்தி வந்து இந்த ஜூஸில் நிறையா இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறவங்க இதை கொஞ்சம் அடிப்படியாக எடுத்துக்கலாம். குடலை கூட சுத்தம் செய்யுது. கல்லீரல் பிரச்சனை கூட சரி பண்ணுது. இந்த நார் சத்து அதிகம் உள்ள நமக்கு அறுசுவைகளில் ஒன்றான கசப்பு சுவை உள்ள மிகுந்த சத்துள்ள இந்த பாவக்காய் ஜூஸை 12வது நாளாக நம்ம எடுத்துக்கலாம். கண்டிப்பாக நீங்களே கொஞ்சம் எலுமிச்சம்பழம் உப்பு சேர்த்து குடிச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அருமை சுசி சமையல் ருசி பகுதியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் சுசீலா ராமமூர்த்தி.